சேலம் அருகே திருமணி முத்தாற்றில் திறந்துவிடப்படும் சாயப்பட்டறை கழிவுகளால் தண்ணீர் மாசடைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தரைப்பாலத்தில் பொங்கும் நுரையுடன் தண்ணீர் செல்வதால் பாலத்தை கடந்து செல்லும் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தில் உருகிச் செல்லும் வெண்ணிற பனிக்கட்டிகள் அல்ல இவை. சாயப்பட்டறை கழிவுகளால் தன் அடையாளத்தை தொலைத்த திருமணி முத்தாற்றின் அவல நிலைதான் இது. சேலம் மாநகர மக்களின் மனம் கவர்ந்த ஆறாக களமாடிய திருமணி முத்தாறு இன்று கழிவுநீர் செல்லும் கால்வாயாக மாறிவிட்டது. ஏற்காடு மலையடிவாரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக திருமணி முத்தாற்றில் நீர்வரத்து அதிகமான நிலையில் செவ்வாயன்று இரவு சேலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக உத்தமசோழபுரம் ஆத்துக்காடு பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் பாய்ந்தோடியது. வெள்ளப்பெருக்கின் அழகைக் கண்டு ரசிப்பதற்கு பதிலாக இப்பகுதி மக்கள் ஆற்றின் நிலை கண்டு அஞ்சி வேதனைப்படுவதாக தெரிவித்துள்ளனர். சாயப்பட்டறை கழிவுகள், சலவை ஆலைகளிலிருந்து திறந்துவிடப்படும் கழிவுநீர் ஆற்றில் கலப்பதால் நுரை பொங்கிய நிலையில் தண்ணீர் செல்கிறது. இதனால் ஆற்றின் நீரோட்டத்தை காண முடியாததால் அப்பகுதி மக்கள் தரைப்பாலத்தை கடந்து செல்ல அச்சப்படுகின்றனர். அது இந்த சாயப்பட்டற இது எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் சேர்ந்து நிறையா அடிச்சிட்டு வந்துடுது. இதில் எத்தனை வண்டி காலையில் பால் வண்டி அது இதுன்னு எல்லாம் திருப்பிட்டு போகிறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி திருப்பிட்டு போகிறது? பால் சொசிட்டு இங்கே இருக்கு. தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதால் பாலத்தை கடந்து செல்ல முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் மழைக்காலங்களில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுவதாக கூறுகின்றனர். பார்த்தீங்கன்னா சாயப்பட்டற கழிவுகள் அதிகமாக கலக்கிறதுனால நுரை அதிகமாக பொங்கி வருதுங்க. பொங்கி வர்றதுனால மழைக்காலங்கள்லாம் எங்களால் அந்தாண்டி தண்ணி போக முடியல, வர முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. அப்படியே அந்த பக்கம் வரணும் அப்படிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இப்படி சுற்றிக்கிட்டு தாங்க நாங்கள் வரணும். உத்தம சோழபுரம் இப்படி போய் சுற்றிக்கிட்டு தான் வரணும். இந்த பாலத்தை கொஞ்சம் உயசரம் பண்ணி இந்த சாய கழிவுகள் எதுவும் வராத அளவுக்கு தடுத்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாசடைந்து ஓடும் இந்த தண்ணீர் நேரடியாக காவிரி ஆற்றில் கலப்பதால் டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. சேலத்தில் இயங்கி வரும் சாயப்பட்டறைகள், சலவை ஆலைகளிலிருந்து முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுநீரே திருமணி முத்தாறு மாசடைவதற்கு முக்கிய காரணம் என்று கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.